ஸ்வீட் சுமி சேனல் இன்னைக்கு சண்டே தானேங்க நம்ம எல்லாரும் ரிலாக்ஸாக இருக்கிற நாளில் இந்த சண்டே இந்த சண்டே எப்போ வரும் நம்ம ஒவ்வொருத்தரும் காத்துட்ருப்போம்ல நம்ம குட்டீஸ் ஆகட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் வேலை முடிஞ்சு சண்டே தான் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்போம் பட் ஆஸ் யூஷுவல் நம்ம அம்மாக்களுக்கு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் சண்டே கூட ஒர்க்கிங் டே தான் இல்லைங்க ஆனால் இந்த சண்டேயில் நம்ம குட்டீஸ்க்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ஜாய் பண்ணுற விதமாக நான் ஒரு கோட்டை சொல்கிறேங்க ஸ்டார்ட் த டே ரைட் வித் அ ஸ்மைல் ஓகேங்க ஸோ சண்டேலையும் ஆஸ் யூஷுவல் நம்ம லேடிஸ் உமன்ஸ் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்காக நான் இந்த கோட்ஸை வந்து எஸ்பெஷலி உமன்ஸ்க்காக உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்காக இந்த சண்டே நான் சொல்கிறேங்க ஹாப்பி சண்டேன்னு அவங்களும் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க அதுக்காக ஹாப்பி சண்டேன்னு அவங்களுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்கள் குட்டிஸ்க்கும் இந்த ஹாப்பி சண்டேன்னு நான் விஷ் பண்ணிக்கிறேங்க ஸோ சண்டே எப்போ வரும் தான் நம்ம எல்லோரும் காத்துட்ருப்போம் இல்லைங்க ஸோ சண்டேயில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னோடய சேனலில் ஒரு கோட் மூலிமா ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸ்மைல் மோர் தேன் யூ க்ரை கிவ் மோர் தேன் யூ டேக் அண்ட் லவ் மோர் தேன் யூ ஹேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த கோட்டு ஸோ சண்டேயில் ரிலாக்ஸாக இருக்கிறனால நம்ம ரிலாக்ஸாக எதாவது புக் படிக்கணும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்க ஏதாவது பிடிச்ச மூவிஸ் பிடிச்ச சாங்ஸ் கேட்கணும்னு நினைப்போம் ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச இந்த கோட்ஸை உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறனால தான் நம்ம வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த சண்டேவை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் மோரோவர் நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயரெல்லாம் வரப்போகுது இல்லைங்க அதுக்கான செலிப்ரேஷன் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ நம்ம சேனல்லையும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க இப்போது என்னோடய ஸ்வீட் சுமி சேனல் மூலிமா உங்கள் எல்லாருக்கும் ஸ்வீட் சண்டே விஷஸை நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்வீட் சுமி சேனலில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்வீட் சண்டேவாக இருக்கட்டும் இந்த சண்டே எஸ் எ ஸ்பெஷல் பிளெண்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஃபார் யூ A cup of hot hello, a plate of warm crispy whiskers, a spoonful of sweet smiles, a slice of great success for the day ahead. அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்வீட் சுமி சேனல் மூலிமா இந்த ஸ்வீட் சண்டே விஷஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் என்னோடய இன்ஸ்டாகிராம் நேம் ஐடியை கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் போடுற யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் அதில் பார்த்து அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன வீடியோ போட்டிருக்கிறேன் என்னென்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் பிக்சரையும் நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் திரும்ப ஒன் செகண்ட் சொல்கிறேன் நீ என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட ஐடியை கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சண்டேயில் ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி தான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என்னென்னா நூடுல்ஸ் ரெசிபி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து ஒரு 4-5 கேப்சிகம் ஒரு பிக் சைஸு இது இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகமை அப்புறம் ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ்ன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூனும் கேரட் ஒரு பிக் ஸ்லைஸும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் மெயினாக இந்த சேஸ்வான் நூடுல்ஸ் பண்ணுறேங்க அதுக்கு தேவையான சேஸ்வான் சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது நான் வீட்லேயே தாங்க பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபியும் நான் தரேன் அப்புறம் மறக்காமல் இந்த நம்ம எப்போவுமே சேஸ்வான் நூடுல்ஸ்க்கு போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு தேவையான கார்லிக் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ஜிஞ்சரையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவு ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் எவ்வளோ நூடுல்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் 2-3 சாப்பிட்ற பேர் அளவுக்கு எடுத்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்ததுனால ஒரு ஜக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் அது போக ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து ராக் சால்ட் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் ராக் சால்ட்டும் அதுக்கப்புறமா நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் பார்த்தீங்களா அந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த குக்கிங் ஆயில் தான் இப்போது இந்த தண்ணி அந்த உப்போடையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ 1/4 டீஸ்பூன் ராக் சால்ட்டும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஏன் ஆட் பண்ணணும்னா அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து வெந்தால் போதுங்க ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை 100% வேகணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணிக்குள்ளே இந்த நூடுல்ஸை நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஒரு 80% ஒரு 7-8 நிமிஷம் இது வெந்தால் போதுங்க ஒரு 80% ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க ஃபுல்லாக வேக வச்சிங்கன்னா நூடுல்ஸ் கொலக்கொள்ளன்னு ஆகிடும் ஸோ ஒரு 80% வந்திருந்தால் அது தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நான் இந்த நூடுல்ஸ் 80% தாங்க வெந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ 80% வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் எல்லாமே வந்துடும்
ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெயினர் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணால் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த எல்லா ஸ்ட்ரெயினரையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் பாருங்கள், ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அந்த எண்ணெய் போட்டதுனால. இப்போது நான் இதை ஒரு வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி தாளிக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கடாய் வச்சு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. குக்கிங் ஆயில் தான், நான் கடல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ சூடானதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிஞ்சரை ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் மீடியம் சைஸ் ஜிஞ்சரை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜிஞ்சரை நல்லா போட்டு ஃப்ரையில் ஃப்ரை பண்ண போகிறேங்க எண்ணெயில். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஜிஞ்சரை. அதுக்கப்புறமா கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் நான் சொன்னால் பார்த்தீங்களா, 9 to 10 சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக அதையும் சேர்த்து நான் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 by 1 நான் என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 to 3 நிமிஷம் இதெல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது ஸ்லோ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அடுப்பு குறைக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் வந்து நான் நறுக்கி வச்சுருந்தேன் ஒரு பெரிய ஆனியனை நான் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஆனியனை கூட நான் ஸ்லைஸாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ ஆனியன் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த 1 by 1 எப்படி ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டதுக்கப்புறம் நான் பீன்ஸ் அந்த 4-5 பீன்ஸையும் ஒரு மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து நான் போட்டு வதக்கிக்கிறேன். எல்லாத்தையும் 2 to 3 நிமிஷம் போட்டு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். இதை ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பிக் சைஸ் கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அதையும் 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். கேப்சிகத்தையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் தாங்க எல்லாத்தையும் வச்சு வதக்கியிருக்கேன். ஸோ எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நறுக்குனீங்கன்னா ஈஸியாக வெந்துடுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த கேரட்டையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, நீளமாக எல்லாத்தையுமே நீளமாக தாங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி 2 to 3 நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கல்லுப்பு 1 teaspoon. ஏற்கனவே கல்லுப்பு 1 teaspoon வேகும்போது போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1 teaspoon கல்லுப்பு போட்டு திரும்ப வதக்கிக்கிறேன். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து நம்ம காயெல்லாம் வெந்துடும். இப்போ திரும்ப ஒரு 1/2 teaspoon வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கல்லுப்பு தேவைப்படுங்க இந்த நூடுல்ஸ்க்கு. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் என்ன ஆட் பண்ணுறேங்கிறத காட்டுறேங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போட்டு வதங்கினதுக்கப்புறமா நான் முக்கியமான இதுக்கு நூடுல்ஸ்க்கு தேவையான அந்த சேஸ்வான் சாஸ் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, வீட்லேயே பண்ணது அந்த 2 டேபிள்ஸ்பூன் சேஸ்வான் சாத்தையும் சாஸையும் இதோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போது என் குழந்தைங்களுக்கு பிடிக்குமே ரொம்ப காராக பிடிக்கிறதுன்னு சொல்லி 2 டேபிள்ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறையாவும் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களேருந்து நிறையா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த 1 டேபிள்ஸ்பூன் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ், அதை போடுறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோயா சாஸ் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிளில் ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ மாற்றி காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 கரண்டி நான் வச்சுருக்கேன் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், உடையாமல் நூடுல்ஸ் வரும். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்லேயோ அல்லது பவுலையோ மாற்றி வச்சுருக்கேன். நான் பிளேட்டில் மாற்றிலிங்க ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். என் குழந்தைங்களுக்கு காரம் அவ்வளோ பிடிக்காதனால நான் 2 டேபிள்ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் காரம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேங்க, சூப்பராக வந்திருக்குங்க. செம்மையாக டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் என்னோடய சேஸ்வானோட சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. எஸ்பெஷலி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நூடுல்ஸ் ரெசிபினாவே நம்ம குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால் கேட்கவே வேண்டாம்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.